கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராயிருக்கிற தேவன் சில நேரங்களில் உங்கள் குடும்பங்களில் செய்யக்கூடிய காரியங்களை நினைத்து பார்க்கும்போது மிகவும் மிகவும் அதிசயமான காரியங்களை செய்கிறார். இப்போ ஒரு திருமணம், ஒரு பிள்ளைகள் பெரியவளாகிற காரியங்கள், இன்றைக்கு உங்கள் வீடு கட்டுகிற நிகழ்ச்சி, இப்படி அநேக காரியங்களை தேவனாகி கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திராத வேலைகளில் உங்களுக்கு அவர் செய்து கொடுக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசித்தேன் இந்த காலை வேளையில், அந்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன வசனம் தெரியுமா? பிரசங்கின் புஸ்தகம் 3:11. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஒரு மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை வேளைகளில் நாம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை நேரங்களில் அந்த பிள்ளை பெரியவளாகிவிட்டால் இனி அவளை திருமண காலத்திற்கு தகுதியாக இருக்கிறாள்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக குடும்பங்களை இன்றைக்கு திருமணம் ஆகாமல் காத்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். என் அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கல்யாணத்திற்காக காத்திருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். நீ பயப்படாது, அவர் உங்களுடைய உள்ளத்தை அவருடைய கையில் வைத்திருக்கிறாரா? நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை தேவனாகிய கர்த்தர் அவருடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். ஆகையால் அவருடைய உள்ளங்கையை யாராவது மறக்க முடியுமா? தினந்தோறும் அந்த உள்ளங்கையை பார்க்காத மனுஷனே உலகத்தில் கிடையாது. எல்லா மனுஷனும் ஒரு நாளைக்கு 1000 முறையாக அந்த உள்ளங்கையை பார்க்கிறவர்களாக காணப்படுவோம். அப்படி என்று சொன்னால், நீங்கள் வருத்தத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடு இருந்து, ஐயோ எனக்கு திருமணம் ஆகவில்லையே, நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதே, நான் என்ன பாவம் செய்தேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை உள்ளங்கையிலே அவர் பார்த்தார். உன்னுடைய ஜெபம் அங்கே மகிமையாக காணப்பட்டது. உனக்கு தேவனாகிய கர்த்தர் நாளில் சொல்லுகிற வார்த்தை, நான் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் உங்களுக்கு நான் செய்ய விரும்புகிறேன் நினைச்சு. உன்னுடைய வாழ்க்கையில் சகோதரியே சகோதரனே, திருமண தடையா அல்லது வேற ஏதாவது சூன்யத்தின் தடையா அல்லது மந்திரத்தின் தடையா அல்லது வேற ஏதாவது பாவ காரியத்தில் விழுந்ததுனால திருமணம் தடைபட்டு போயிடுச்சா? கவலைப்படாத, கர்த்தருக்கு உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார், ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நீ காத்திருப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாளிலே உனக்கு நல்ல செய்தியை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். அந்த செய்தி உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்யக்கூடிய தேவன் உன் அருகில் இருக்கிறார். உன்னுடைய ஜெபம் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறபடினால் கர்த்தர் திறந்து பார்த்தார். இன்றைக்கு உனக்கு பதில். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, நேர்த்தியாய் ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இல்லை. ஆகையால் இன்றைக்கு திருமண தடைகள் மூலமாக எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்றைக்கு வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கலாம். அவருடைய எல்லா தடைகளையும் நீக்கி என் ஆண்டவர் இந்த நாளிலே நல்ல செய்தியை கொடுத்து திருமணத்தை கர்த்தர் இந்த நாளிலே தொடங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன்.